ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிஆர்ஓ. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிஆர்ஓ. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கேம் விளையாடலாம். இதில் இருக்கிற நியூமெரிக் நம்பர்ஸை ஆல்ஃபபெட் லெட்டர்ஸாக மாற்றினோன்னா ஒரு வேர்டு கிடைக்கும். அது என்ன வேர்டு யோசிச்சு வைங்க, நம்ம வீடியோ கடைசியில் செக் பண்ணிக்கலாம் ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் கண்டென்ட் படிச்சிடுறேன். கண்டென்ட்டில் வந்து வேவ் ஃபார்ம் இன் சிஆர்ஓ, சிஆர்ஓவில் எப்படி வேவ் ஃபார்ம் வர வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து ஃபேஸ் மெஷர்மெண்ட், ஃபேஸை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து வோல்டேஜ் மெஷர்மெண்ட், வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அடுத்து கரண்ட் மெஷர்மெண்ட், கரண்ட் எப்படி மெஷர் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேவ் ஃபார்ம், வேவ் ஃபார்ம் பார்த்துக்கலாம். வேவ் ஃபார்ம் வந்து நிறைய டைப் இருக்குது. அதில் வந்து சைன் வேவ், ஸ்கொயர் வேவ், ரேம்ப் வேவ், ஷார்ட் டூத் வேவ், ட்ரையாங்குலர் வேவ், இந்த மாதிரி நிறைய வேவ் இருக்குது. இந்த மாதிரி வேவ் ஃபார்ம்ஸ்லாம் எப்படி நம்ம சிஆர்ஓவில் வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிக்னல், சிக்னலை வந்து வேர்டிக்கல் பிளேட், அதாவது எக்ஸ் பிளேட், ஓகேவா? சிக்னலை வந்து எக்ஸ் பிளேட்டுக்கு நம்ம கொடுக்கணும். அடுத்து ஒய் பிளேட்டுக்கு வந்து நம்ம ஷார்ட் டூத் வேவ் ஃபார்ம், அதை வந்து ஒய் பிளேட்டுக்கு நம்ம கொடுக்கணும். அது வந்து ஹரிசாண்டல் பிளேட். இந்த ரெண்டு பிளேட்லேயும் நம்ம ஒவ்வொரு சிக்னல் கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்துட்டு போயிருக்கு. இதில் இருக்கிற கண்ட்ரோல்லாம் கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கு. இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி தான் நம்ம சிஆர்ஓலேருந்து வேவ் ஃபார்ம் கிடைக்கிறது நம்மளுக்கு. அடுத்து வந்து பேஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் பேஸ் மெஷர்மெண்ட்டுடைய டயக்ராம். ஃபஸ்ட்டு ஆம்ப்ளிடியூடு, ஃப்ரீக்வன்சி, இதாவது ஈக்குவலான ஆம்ப்ளிடியூட், ஈக்குவலான ஃப்ரீக்வன்சி, இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணுறது, அதோடைய பேர் தான் ஃபேஸ் மெஷர்மெண்ட்டுன்னு. ஓகேவா? இதில் வந்து எக்ஸ்ஒய் பிளேட் இருக்கும். இந்த எக்ஸ்ஒய் பிளேட்டுக்கு நம்ம சிக்னல் கொடுத்துட்ட உடனே இதில் வந்து ஒரு எலிப்ஸ், எலிப்ஸ் வரும். இது இந்த இமேஜில் இருக்கு பாருங்க, இதில் இருக்க ஸ்க்ரீனில் இருக்கிற எலிப்ஸ், இந்த மாதிரி ஒரு வட்டம், வட்டமில் எலிப்ஸ்னு வந்து அது வந்து சிஆர்ஓவில் தெரியும். இந்த டிஸ்பிளேல இதே மாதிரி தான் தெரியும். அப்படி தெரியறதை வந்து நம்ம மெஷர் பண்ணுவாங்க. அதாவது மேலே ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க, சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ டிவைட் பை பி. இங்கே வந்து ஏவோட வேல்யூ இருக்கிற ரைட் சைடில் பியோட வேல்யூ எடுத்து அதை டிவைட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு பேஸ் மெஷர்மெண்ட் கிடச்சிடும். இப்போ வந்து வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து சிக்னலை வந்து எக்ஸ் பிளேட், அதாவது வேர்டிக்கல் பிளேட், அதாவது எக்ஸ் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னும் அது அந்த எக்ஸ் பிளேட்டுக்கு வந்து கொடுப்போம். இது கொடுக்கும்போது வெறும் சிஆர்ஓடைய டிஸ்பிளேயில் வெறும் ஒரே ஒரு வேர்டிக்கல் லைன் மட்டும்தான் இருக்கும். இந்த வேர்டிக்கல் லைன் வந்து பீக் வோல்டேஜோடு, பீக் வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதாவது த ஹைட் ஆஃப் த வேர்டிக்கல் லைன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பீக் டு பீக் வோல்டேஜ் அப்படின்னு. ஓகேவா? இப்போ இந்த வேர்டிக்கல் லைனுடைய ஹைட்டை நம்ம மல்டிப்ளை, அதாவது டிஃப்ளெக்ஷன் சென்சிட்டிவ், அது மூலயமா மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு பீக் வோல்டேஜுடைய வேல்யூ கிடச்சிரும். இப்போ வந்து கரண்ட் மெஷர்மெண்ட். இப்போ எப்படி கரண்ட்டை மெஷர் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்னலை வந்து நோன் ரெசிஸ்டன்ஸ், அதாவது வேல்யூ, ஒரு ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ தெரிஞ்ச ரெசிஸ்டன்ஸ் மூலயமா இந்த சிக்னலை இப்போ நம்ம பாஸ் பண்ண போகிறோம். இப்போ அப்படி பாஸ் பண்ணும்போது அந்த ரெசிஸ்டன்ஸில் உண்டாகிற வோல்டேஜ், வோல்டேஜை வந்து சிஆர்ஓ மூலயமா மெஷர் பண்ணுவோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியும். ஸோ இது அப்படியே ஓம்ஸ் லாவில் அப்ளை பண்ணணும். ஓம்ஸ் லாவில் அப்ளை பண்ணுவோம். ஐ ஈக்குவல் டு வி பை ஆர், அதாவது வி நம்மளுக்கு தெரியும், ஆர் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஐயை கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கான ஆன்சரை பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கான ஆன்சர். Thank you, friends.